ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பாலாஜி இந்த வீடியோவில் ஸோ இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஒயின்டாக நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்ம டச் பண்ணாத செக்டார் வந்து நிஃப்டி மெட்டலு ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் நேற்று பார்த்தா மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிஃப்டி வந்து ஒரு பெரிய கேப் அப் ஓப்பனிங் டுவெல் தௌசண்ட்க்கு மேலே ஒரு நல்ல ஒரு பெரிய புல்லிஷோட சப்போர்ட்டோட நல்ல ஒரு ப்ரைஸாக்ஷன் ரிலேட்டடாக நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க ஸோ அது வந்து நேற்று பார்த்துருப்பீங்க ஸோ த்ரீ டேஸாக கான்ச கான்சிகூட்டிவாக வந்து நிஃப்டியை பற்றி அனலைஸ் பண்ணிட்டோம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒயின்டாக எதுவும் இன்னும் போடலை நிஃப்டி மெட்டலில் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சார் நான் நம்ம சேனலில் ஏன் நிஃப்டி மெட்டலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருந்தார் லைவில் ஸோ இன்னைக்கு வந்து ஏன் நிஃப்டி மெட்டலை பற்றி பார்க்க போகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓயிண்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல ஒரு வீக்லி சார்ட்டில் நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ நிஃப்டி மெட்டலில் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதிகமாக ஏறின செக்டாரில் நிஃப்டி மெட்டல் வந்து டாப்பில் இருக்குது ஓகே ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து அரவுண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே நல்ல ஒரு ஏற்றம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு செக்டர் வைஸாக பார்க்கும்போது உங்களை ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க அதாவது பாருங்கள் நிஃப்டி மெட்டல் கிட்டத்தட்ட வந்து நாலு பர்சன்டேஜுக்கு மேலே ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜுக்கு மேலே நல்ல ஒரு பாசிட்டிவான சப்போர்ட்டு கம்பேர்டிவ்லி அடுத்த நிஃப்டி மீடியா ஆகியிருக்கு ஸோ மற்றதான் வந்து மயிலா ரெண்டு ஒரு பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு ஏற்றம் அதிகமான உச்சத்தில் வந்து நிஃப்டி மீடியா நிஃப்டி மெட்டல் வந்து நல்ல ஒரு டாப் கெயினில் இருக்குது ஓகே ஸோ இதில் வந்து நம்ம இந்த நிறைய மெட்டல் ஸ்டாக்லாம் நிறைய இருக்குது இல்லையா அதில் வந்து நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாலு ஸ்டாக்கை மட்டும் வந்து நான் எடுக்க போகிறேன் என்னென்ன ஸ்டாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க டாடா ஸ்டீல் நெக்ஸ்ட் வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலு ஜிண்டால் ஸ்டீலு அதுக்கப்புறம் அப்போலோ டயர்ஸ் ஓரளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் லாங் டேர்மில் ஆஸ் அஸ் வந்து கரண்ட் கண்டிஷனில் வந்து பாசிட்டிவாக இருக்கிற ஸ்டாக்கில் ஒரு நாலு ஸ்டாக் மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த நாலு ஸ்டாக்ல நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு ஸ்விங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது ஸோ அது வந்து நான் என்ன அப்படின்றத ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸாக உங்களுக்கு டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்றேன் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஓகே ஸோ அப்ஸ்டாக்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம் ரைட் ஸோ இப்போ வந்து டேரெக்டாக வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து போயிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து பார்த்துருவோம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் வந்து வீக்லி சார்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதில் வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ட்ரெண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன் ஸோ இப்போ போட்டிருக்கேன் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன் டொண்ட்டி நைன் ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் வச்சுப்போமே ஸோ ஒரு பெரிய பிரேக் அவுட் இந்த விழுந்த இது தான் பிரைம ட்ரெண்ட் ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்குக்கு தெரியுதா ஸோ இது வந்து ப்ரைமே ட்ரெண்டு அழகாக வந்து ப்ரைமே ட்ரெண்டை டெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து அழகாக ஒரு புல் பேக் அள்ளி வந்து கொடுத்தது அந்த மான்ச் ஸ்டோர் அந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஸோ சும்மா சொல்லக்கூடாதுங்க அந்த வீக்லி சார்ட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கான்செக்யூட்டிவாக கிட்டத்தட்ட வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு டைம் வந்து ஸ்ட்ரெயிட்டவே ஸ்ட்ராங் புல்டிஷ் வந்து ப்ரின்ட்டாக இருக்குது ஸோ எந்த செக்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் புல்டிஷ் ஃபார்மா செக்டருக்கு அப்புறம் ஒரு பெரிய இது பார்க்கலை இதில் வந்து நல்ல ஒரு ப்ரேக் கோட் வந்து கொடுத்துருக்கு ஸோ ஆட்டோ செக்டர் இந்த சின்ன மெட்டல் செக்டர் வந்து சார்ந்திருக்கு அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா மெட்டலோட உற்பத்தி வந்த தேவை வந்து அதிகமாக ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுற செக்டர் வந்து ஆட்டோ செக்டர் மெயின் பாயிண்டில் இருக்குது ரைட் ஸோ இதில் பார்த்துங்க வீக்லி சார்ட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி பயணிக்கும் போது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நல்லா ஒரு பெரிய புல்லிஷோட நல்ல ஒரு சப்பு நல்லா இந்த ரேஞ்சில் வாங்கினவங்களுக்கு சரியான ஜாக்பட்டாக இருந்திருக்கும் ஸோ அதே சீக்வன்ஸ் ஆஃப் சினரியை வந்து இந்த இடத்துலேயும் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து வந்திருக்கு இந்த ஜேஎஸ்டபிள்யூ நான் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப நாளாக இதை அனலைஸ் பண்ணலை ஸோ ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு காட்டிடுவோம் அந்த பாருங்கள் மேஜர் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வந்து தேர் ட்ரயிங் டு பிரேக் அவுட் ஆக்சுவலாக இதுவே பிரேக் அடைச்சி இதுக்கு மேலே என்ன ஓகே ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட்டு கொடுத்துருக்கு ஸோ மேபி இந்த செக்டாரோட நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வீக்லியில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக ப்ரிண்ட் ஆகிருக்கு ஸோ நல்ல குட்டி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டா அகெய்ன் வந்து ஸ்டார்டட் கோயிங் இதை பாருங்கள் இட்ஸ் லுக் லைக் யூ ஷேப் ரிக்வாரி மாதிரி இருக்கும் ஒரு வித் தேண்டல் ஃபார்மேஷன் மேபி வந்தாலும் கூட இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்சைட் வீ கேன் எக்ஸ்பெக்ட் ஓகே ஸோ நல்ல ட்ரெண்டு வந்து நல்ல ஒரு என்ன சொல்லுறேன்னா ஹெல்த்தியாக இருக்குது இந்த ட்ரெண்டில் பாருங்கள் ரீட்ரெஸ்மெண்ட்டே இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் எந்தளவுக்கு அளவுக்கு இருந்தால் எவ்வளோ வேகமாக இந்தளவுக்கு ஒரு கிரெய்னியாக வந்து வந்திருக்கும் பாருங்கள் நிறைய சேர்டில் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நாய்ஸ் நிறைய இருக்கும் இதில் அந்த மாதிரி ஒரு நாய்ஸ் வந்து பெருசாக வந்து எதுவும் கிடையாது ஸோ நல்லா ஒரு அழகாக இருக்குது ஸ்டார்ட் கம்பாரிட்டிவாக பார்க்கும்போது ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு வெஜ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் வந்து வந்துட்டுருக்கு ஸோ இது வந்து கான்ஸரேட் பண்ணிக்கிங்க ஸ்விங் ட்ரேடுக்கு அதோடு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டிட்டு நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து லாங்கர் டைம் ஃப்ரேம்லேயும் கொடுத்துருக்கு ஸோ ஃபஸ்ட் லெவல் டார்கெட் வி கேன் எக்ஸ்பெக்ட் அரவுண்ட் ஸோ ரெசிஸ்டன்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ஆர் த்ரீ த்ரீ ஃபிஃப்டி வச்சுப்போம் அரௌண்டாக த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அரௌண்ட் வீ கேன் எக்ஸ்பெக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃப்ரம் ஹியர் அது எப்போனா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டும் போகலாம் ஓகே ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் பட் ஸ்டஃப் நல்லாயிருக்கு வீக்லி ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆனாலும் வி ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் இது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கு கம்பேர்டிவாக நிஃப்டி மெட்டலில் ஒரு பாசிட்டிவ் ப்ரேக் அவுட் அடுத்தது வந்து ஜிண்டால் ஸ்டீல் பார்ப்போம் ஜிண்டால் ஸ்டீலில் வீக்லி எடுக்கிறேன் ஸோ இந்த ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் மாதிரி ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் கிடையாது ஒரு டவுன் ட்ரென் ஸ்டாக் தான் வைங்களேன் ஓகே ஒரு டவுன் ட்ரென் ஸ்டாக் தான் ரொம்ப நல்லா டவுன் ட்ரெண்ட் என்ன ஒன்று இப்போ ஒரு கன்சால்டேஷன் மோடில் இருக்குது ஓகே ஸோ கன்சால்டேஷன் மோடில் நம்ம எப்படி வந்து வீ கேன் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக இது வந்து டெஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரெசிஸ்டன்ஸை நோக்கி வந்து ஸ்டார்ட் இந்த லோ லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இந்த ஏரியா தான் விக் சொல்லணும் அந்த மார்ச் லோ ஸோ இந்த லெவலில் ஒரு மைனராக வந்து உங்களுக்கு ஒரு வெஜ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக இது வந்து ட்ரைங் டு ப்ரேக் அவுட் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ப்ரிண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இது வந்து நிஃப்டி மெட்டல் செக்டாரோட ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு என்ன நிலையில் இருக்குது ப்ராஸ்பெக்டஸ் அப்படி தான் வந்து நம் ரொம்ப நாளாக பார்க்கல இந்த செக்டார் ஸோ புல்லிஷ் வந்து வீக்லியில் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க இது பிரேக் அவுட் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு பிரேக் அவுட் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ இந்த லெவலேருந்தால் நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு ப்ரைஸ் ஆக்சன் லாஜிக்கலாக திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் எக்ஸ்டென்ஷன் டார்கெட்டை வச்சு நான் கோடு போடுவா தெரியாது அந்த மாதிரி தான் ஓகே ஸோ இது வந்து ப்ரேக் கொடுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் ஸோ அரௌண்ட் ஃபஸ்ட் லெவல் ரைட் ஓகே ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் லெவல் ஸோ இது வந்து கரண்ட் லெவல் அதாவது ஜிந்தால் சிலோட கரண்ட் லெவல் ஓகே இதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பிரேக் அவுட் நல்லா எடுத்து வீக்கென் விற்கி ஸோ அடுத்தது வந்து அப்போலோ டயர்ஸ் ஸோ அப்போலோ டயர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் வீக்லி சார்ட்டு இந்த ஸ்டாக்கும் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தாங்க சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நாளுக்கு அப்புறம் விழுந்துச்சு ஸோ டவுன் ட்ரெண்டில் தான் சின்னிகள் தான் இருக்குது பட் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்க ஸ்டாக் தான் ஸோ ப்ரைம ட்ரெண்ட் அப்படின்னு ட்ராப் பண்ணோன்னா இதுதான் வந்ததுக்கு ப்ரைமரி ட்ரெண்டாக விளங்கும் பிரைமர் ட்ரெண்டுக்கு தான் வேகமாக விழா ஆரம்பித்தது ஸோ இன்னொரு சீனரை டவுன் ட்ரெண்டை ட்ராப் பண்ணோன்னா டவுன் ட்ரெண்ட் இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது நம்ம இந்த லெவலில் வச்சுக்கலாம் இல்லைனா இங்கே கூட நம்ம கனெக்ஷன் வச்சுக்கலாம் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னா நிறைய ஸ்விங் லோ வந்து கனெக்ட் ஆயிருக்கனால வி கேன் டேக் திஸ் ஆஸ் அ ஓகே விச் பேட்டன் ஃபாலோவிங் விச் பேட்டன் ஸோ அழகாக வந்து பிரேக் அவுட் வந்து வந்திருக்கு ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நல்ல ஒரு புல்லேஷ் ஷாப் வச்சு விச் இஸ் பிரேக் அவுட் லாங்கர் டைம் ஃப்ரேமோட வெஜ் பேட்டர்ன் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக்காகி மேலே போயிட்டுருக்கு ஸோ நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ எதை நம்ம கன்சிடர் பண்ணலான்னா வீ கேன் டேக் திஸ் லெவல் இனிஷியல் டார்கெட் ஓகே ஸோ இது வந்து மேபி இந்த இந்த லெவலில் தரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த லெவல் தரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இந்த லெவல் ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா नालासिटिव सेन्टीमेंटा सोपाइन आके सो ब्रेकअटा नेवल्सपोना जस्ट क्लोिंग क्लोजिंग अबव वन फिफ्टी रुपीस मेल ओपन क्लोस् डेट इज हेवी चांसस् फार अरोकेू मे बी वी कैन टेक दिस अरउंड लवें रूपी वी कैन टेक् एस ए स्विंग टारेट ओके ஸோ இது நல்லாயிருக்கு கன்சிடர் பண்ணிக்கிங்க ஸோ இந்த லெவலில் கொண்டு வந்து கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ட்ரெண்ட் கூட ட்ராப் பண்ணிவிட்டு விக் கேன் எக்ஸ்பெக்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் வந்து நவம்பர் மந்த் பேட்ச் சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஸ்டாக் மார்க்கெட்டு புதுசாக வந்திருக்கீங்க மார்க்கெட்டை கரெக்டாக கற்றுக்கணும் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்ட்ரியில் எக்ஸிட்டில் வந்து மிஸ் ஆகுறீங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பு பண்ணுறீங்க அதனால் மைண்ட் கண்ட்ரோல் வரலை நல்லா அந்த மாதிரி கிளாஸ் ஸ்லாட் ஒன் ஸ்லாட் வந்து போய்ட்டுருக்கு ஸோ விருப்ப போகிறவங்க மெயில் பண்ணுங்கள் தமிழ் நிப்டி ஜிமெயில் டாட் காம் வந்து உங்கள் நேம் மொபைல் நம்பர் ஏஜ் ப்ரொஃபஷன் லொக்கேஷன் ஓகே இதெல்லாம் போட்டு அமுச்சு விடுங்க நான் ஷெடியூல் வந்து இந்த ஷேர் பண்ணுறேன் சட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அடுத்தது வந்து டாடா ஸ்டீல் ஸோ டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் எடுக்கிறேன் ஸோ டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது ஆட்டோ செக்டர் வந்து கரெக்டாக இதே டாட்டா மோட்டார்ஸோட ரிப்ளிக் ஆகுது ஹச்எஸ்எல் அதே மாதிரி தான் இருக்கும் ஷார்ட்டு அதுவும் இதே ரேஞ்சில் தான் இருக்கும் டாட்டா மோட்டார்ஸும் ரெசிஸ்டன்ஸுக்கு குரூஷியலாக வந்து கிட்டே வந்திருக்கு டாட்டா மோட்டார்ஸும் சரி இதுவும் சரி ஸோ இது ஒன்று வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெ அதாவது ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தெர் இஸ் அ சான்சஸ் ஓகே ஸோ ஹெவி சான்சஸ் இந்த லெவல் தோடுறதுக்கு நான் க்ளோஸாக இருக்குது கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணோம் அரௌண்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் அரௌண்ட் சேம் திங் ஃபோர் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வீ கன் டேக் அஸ் ஸ்விங் ட்ரேட் டார்கெட் பட் க்ளோஸிங் அபோவ் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்கன்னா தெர் இஸ் ஹெவி சான்சஸ் ஃபார் ஷார்ட் டம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே ஸோ இது டாட்டா ஸ்டீலோட கரண்ட் லெவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக புரிஞ்சுருந்தால் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம தமிழ் நெஃப்டி ஆன்எஸ்எஸ் டெலகிராம் குரூப் இருக்குது அதில் சேனலும் இருக்குது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுக் கொடுங்க மிக்க நன்றி